தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென், ஆமென். டாடி அடிக்கடிக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் நிறைய வாட்டி டாடி எதனா ஃபோனில் எதனா இந்த என்னுடைய வீடியோ அவர் பார்த்துட்டே இருப்பார், ஃபுல்லாக என்னுடைய பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பார். அப்படி போய் அந்த ட்ராலியை நோண்டிட்டு அப்படியே நிற்பேன். அவர் சொல்லுவார், என்ன தான் நான் போயிட்டாலும் நானும் மம்மி இல்லைனாலும் தேவனுடைய ஊழியத்தை விடக்கூடாதுப்பா அப்படின்னு நிறைய பாட்டி சொல்லியிருக்கார். சில நாட்களில் வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாள், அந்த நாள் டாடி சொன்னார், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், நீ என்றைக்குமே சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவரால் நான் ஒரு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணல. ஆமென், அவருடைய இடத்துக்கு நான் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணல. நிறைய வாட்டி சொல்லிக்கிறாரு, டெய்லி அஞ்சு வருஷம் படிக்கணும், படித்து ஒப்பிச்சுட்டு தான் தூங்கணும். நிறைய வாட்டி தண்டிச்சும் இருக்கிறாரு, நிறைய வாட்டி விளையாடியும் இருக்கார். அவர் நேரத்துக்கு ஏற்ற போல் மாற்றிப்பார். ஆமென், சில நேரத்தில் அடிப்பார், ஏன் வசனம் படிக்கலை, ஒரு நாளைக்கு வசனம் படிக்கலாம், அடுத்த நாளைக்கு எனக்கு எத்தனை வசனங்க, வீடியோவில் சொல்லியிருப்பேன் 50 வசனம், வெறும் 5 வசனம் ஒரு நாளைக்கு சொல்லலைன்னா. அன்றைக்கு என்னை தண்டித்ததுனால தான் இன்றைக்கு இந்த வேதத்தை அறிந்து உங்களிடத்துல பேச வைத்திருக்கிறார். அதுக்கு முன் காரணம் தேவன், இரண்டாவது காரணம் தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து என்னை நல் பாதையில் நடத்தின இரண்டாவது காரணமாக என்னை தகப்பண்ணிருக்கிறார். ஆமென், அவர் மாத்திரம் என்னை கண்டித்து தேவனுடைய பாதையில் தேவனுடைய வழியில் சரியான வழியில் நடத்தலை அப்படின்னா இன்றைக்கு நான் நின்றுருக்க மாட்டேன். எல்லாம் தேவனுடைய கிருபை தான். ஆமே, ஃபஸ்ட்டு தேவனுடைய கிருபை, இரண்டாவது அவர் நடத்தின அந்த விதங்கள், அதுதான் இன்றைக்கு என்னை நிலைநிறுத்திருக்குது. ஹல்லேலூயா. நான் அழுத பிறகு, நான் அழுதுட்டு இருக்கும் போது, டெத்தில் அழுதுட்டு இருக்கும் போது சர்ச் பிலீவர் சொன்னாங்க, அழுவாதப்பா, நீ தானப்பா குடும்பத்தை பார்த்துக்கணும் சொன்னாங்க. நான் பார்த்துக்க மாட்டேன், ஏசப்பா பார்த்துப்பாருன்னு சொன்னேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அப்படியே சொன்னேன், ஓப்பனாக சொன்னேன், நீ தானப்பா குடும்பத்தை பார்த்துணும், தேவன் பார்த்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் தேவனை நம்பி இருக்கிறது. தேவன் பார்த்து பாருன்னு சொன்னேன், அவர் பார்த்து கொள்வார், தேவனுடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். நீங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் தாவீதை போல இழந்து நிற்கலா தேவன் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா. இறந்து போனதை நான் உனக்கு ரெட்டிப்பாக தருவேன்னு சொன்னார். ஆனால் ஒரு தகப்பனை கொடுக்க முடியுமா திரும்பியும்? ஆனால் தகப்பன் போல் ஒரு அன்பை கொடுக்க முடியாது தேவனால். ஆமென், தகப்பனை கொடுக்க முடியாது, தகப்பன் போல் ரெட்டிப்பான அன்பை கொடுக்க முடியும். தகப்பன் என்ன எப்படி பார்த்தாரோ, தகப்பன் எப்படி என்ன தேவனுடைய வழியில் கர்த்தருடைய வழியில் சரியான பாதை நடத்தினாரோ, அதை போல் தேவனால் நடத்த முடியும். முடியும். தேவன் யோபு சொல்கிறாரு, தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த தடைப்படாது. அவருக்கு சித்தம் இருந்திருக்கு, அவருக்கு சித்தம் இருந்ததுனால தான் அப்படி நடந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மீண்டுமாக சொல்கிறேன், யார் உங்கள் வாழ்க்கையில் விட்டு, உங்களை விட்டு, உங்கள் சகோதரரை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரிந்தாலும் அவங்கள உங்களுக்கு தர முடியாது. அவங்கள போல் ஒரு அன்பு ஆறுதல் தேவனால் சொல்ல முடியும். அவங்க சொல்கிறத பார்க்கலாம், தேவன் ரெட்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுவார். ஆமென். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, நம்மளுக்கு இருக்கிற சோதனைகள், நம்மளுக்கு வியாகுலத்தை, நம்மளுக்கு இருக்க கடன் பிரச்சனைகளை ஒரு ரூமை போட்டு ஒரு நாள் அழுத கூட போதாது, கரெக்டுங்களா இல்லையா? அப்படியேப்பட்ட ஒரு பிரச்சனையை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் ஏன் நம்ம கண்ணீரை வேஸ்ட் பண்ணணும் நான் சொல்லுங்களேன். அங்கங்கே தண்ணி இல்லாமல் பஞ்சப்பட்டு உங்களுக்கே தெரியும்ல, அன்றைக்கி செய்திகளை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஏன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணணும்? நல்ல தண்ணீரை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. ஆமென். தண்ணீர் வேறு, கண்ணீர் வேறு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களை தங்க தட்டில் வச்சு தாங்க போகிறாரு. நீங்கள் தேவனை தேடினா மாத்திரம்தான், ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அபியமிட்டால் மாத்திரம்தான் இந்த தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு. தங்கத்தட்டு வேணுமா, வெள்ளித்தட்டு வேணுமா சொல்லுங்கள்?
சொல்லுங்களேன், தங்க தட்டு தான் வேணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு குட்டி பாக்ஸில் இங்கே ஒரு கிஃப்ட் வச்சுருக்கு, அந்த கிஃப்ட் எடுப்பீங்களா? பெரிய கிஃப்ட் இருக்குது அங்கே, அந்த போய் எடுப்பீங்களா நீங்கள்? பெரிய கிஃப்ட்டு தான். இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? பெருசாக சூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். ஹலேலூயா. பெருசான ஒரு பெரிய பங்களா வாங்கிடணும், 10 பேர் உகரப்பில் ஒரு கார் வாங்கிடணும், இனோவா கார் வாங்கிடணும், ஆடி கார் வாங்கிடணும், ஜாக்வார் வாங்கிடணும், பிஎம்டபிள்யூ வாங்கணும். அவருடைய ஊழியத்தை வெளிநாடு முழுக்கும் செய்யணும். இதுதான் பெரிய சிந்தனை. ஆவிக்குரிய ஜீவத்தில் நான் சொல்கிறேங்க. ஆமென். பெரிய சிந்தனைன்றது மாம்சத்தை நீங்கள் ஜபித்து கூட கேட்கலாம். தேவனிடத்தில் இந்த வரையே ஒரு வீடியோ தாங்கப்பா, ஒரு காரை தாங்கப்பா கேட்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் எது உங்களுக்கு பெருசாக நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த ஊழியத்தை உலகம் முழுதும் நான் செய்யணும். ஆமென். நான் ஆசைப்பட்ட நானும் ஃப்ளைட்டில் போவேன்னா, டேடி சொல்லுவார் நான் அந்த ஃப்ளைட்டை வீல மாத்திரம் பார்த்து ஆசைப்பட்டேன்னாரு. ஆனால் டேடி நிறைய முறை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டார். நான் ஒன் டைம் மட்டும் போயிருக்கேன். ஸ்ரீலங்கா போயிருந்து பார்த்துருப்பீங்களே வீடியோ, ஃப்ளைட்டில் போனது. நான் நினச்சி பார்க்கலப்பா நான் ஃப்ளைட்டில் போவேன்னு. நான் நல்லா ஜெபிக்கணுன்றதுக்காக டேடி சொன்னார் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று புக் ஆகல. டிக்கெட் நான் தான் படித்தேன், ஏன்னா டேடிக்கு படிக்க தெரியாதுன்னு நான் தான் டிக்கெட் படிச்சிட்டேன். டிக்கெட் பண்ணிட்டாங்க, ஆனால் வீசா எடுக்கலன்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரே கஷ்டம். டேடி சொன்னார் நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு யாரும் வீசா போடுவாங்கன்னு சொன்னார். ஆனால் டேடி முன்கூட்டியே வீசா போட்டுட்டார். ஆமென். யார் ஸ்ரீலங்காலேருந்து என்னை கூப்பிட்டாங்களோ அவங்களே வீசா டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அண்ட் டேடி நான் நல்லா ஜபிக்கணும், இன்னும் ஃபைத்தாக ஜபிக்கணும்னு சொல்லி வீசா எடுக்கலன்னு சொல்லிட்டார். கடந்து போச்சு. மே 12 சொன்னார். மே 12 வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம்னு சொன்னார். மே 11 வந்தது. என்ன டேடி சூக்கேஸ்லாம் வச்சுன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு? நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்ரீலங்காவும் போகலை, சரி டேடி எங்கே தனியாக ஊருக்கு போகிறான்னு சொல்லி நல்லா படுத்து தூங்கிட்டேன். என் ட்ரெஸ்ஸை நான் ரெடி பண்ணாமல் அவங்களையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக்கப்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. காலையில் எழுந்து பார்க்குறேன், கண்ணை திறந்து பார்த்தா ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாம் ரெடியாக வச்சுருந்தார். அவரே ரெடி பண்ணி வச்சுருந்தார். எழுந்தேன், குளிச்ச ஃப்ரெஷ் பாய்டு, எங்கே போய் அடி போகிறோம், பக்கத்தில் மீட்டிங் தான் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீலங்கான்னு சொல்லவே இல்லை, என்கிட்ட ஃப்ளைட்டில் தான் போகிறோன்னு சொல்லவே இல்லை. ஆட்டோ பிடிச்சார். பிடிச்சி நானும் இன்னும் அது பக்கத்தில் இருந்தால் டேடி ஆட்டோ பிடிக்க மாட்டாரேன்னு நானும் பார்த்தேன். போயிட்டே இருக்கும்போது டேடி ஒரு மெசேஜ் வந்து மெசேஜ் படிக்க சொன்னார். பாஸ்டர் நீங்கள் ஃப்ளைட்லேருந்து வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிடுங்க, அங்கேருந்து நான் உன்னை காரில் பிக்கப் பண்ணுறேன்னாரு. என்னடா இது, ஃப்ளைட்லேயும் போகலையா இது போல? சரி, ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான் மீதியா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஏர்போர்ட்டுன்னு ரூட்டு போட்டிருந்துச்சு. அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணார், ஏர்போர்ட்டுக்கு ஸ்டேரிங் திருப்பினார். ஓ ஜாலி ஜாலி, நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். ஜாலியாக போனேன். ஜாலியாக போனால் அந்த செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அங்கே பிடிச்சார். எதுக்கு போகிறீங்க? வெக்கேஷனுக்காக போகிறோம் ஊழியன்னு சொன்னால் தூக்கி உள்ளே போட்டு கும் கும் கும். ஓகே போன்னு சொன்னாங்க, போனேன். ஃப்ளைட்டை பார்க்கும்போது நான் போகும்போது அந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏறுவாங்க பார்த்தீங்களா, அந்த படிக்க இடத்தான் எதிர்பார்த்தேன். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆடிச்சு, நான் கைவிடப்பட்டுடுச்சு. நான் அந்த படிக்கல போட ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்லேருந்து ஃப்ளைட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. ஆமேன். ஃப்ளைட்டில் ஏறினேன். என்ன ஏசப்பா, நினைவுகளெல்லாம் அறிந்திருக்கிறேன். இருதயத்தின் வேணுதல் அருளை செய்வேன்னு சொன்னீங்களே, எங்கே நான் இருதயத்தை நினச்ச கொஞ்சம் கூட நீங்கள் நிறைவேற்றலன்னு நினச்சேன். ஃப்ளைட்லேருந்து இறங்குற கிரவுண்ட் ஃப்ளோர் படிக்கட்டு தேவனுக்கு நன்றி சொன்னேன். டேடி அங்கே வச்சு என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. டேடி ஒரு நாள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டை வச்சு எடிட் பண்ணார். அழைப்பின் சத்தம் கேட்டேன், நானும் ஆயத்தமாகிவிட்டேன்னு. தேவன் அவர் அழைச்சிட்டாராம், அவர் ஆயத்தம் ஆகிட்டாராம். ஆமென். ஃப்ளைட்டில் கூட சொன்னார். ஃப்ளைட்டில் போகும்போது நிறைய சொல்லிகிட்டு இருந்தார். யார் என்ன பொருள் கொடுத்தாரோ வாங்கக்கூடாதுப்பா, அவங்க எதனா போத பொருள் எதனா கலந்து கொடுத்து ஒன்று எதனா பண்ணிட்டு வாங்கப்பா, நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நான் என்ன பண்ண அப்படியே உக்காந்துச்சேன்.
டேடிக்கு விண்டோ, எனக்கு சென்டரில் போட்டாங்க நான் சின்ன பையன்றதுனால. நான் என்ன சப்பா விண்டோவில் உக்காரணும், அதுதான் என்னுடைய ஆசை, மேகத்தெல்லாம் பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. நீங்கள் என்னென்னா நான் சென்டரில் போட்டீங்க. திரும்பி சொன்னேன், இருதய திரும்ப வேண்டியதில் அருளை செய்வேன்னு சொன்னீங்களே, அருளை செய்யலையே. திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரிசிப்ட் கேட்டாங்க, சீட் நம்பர் என்னங்க லாஸ்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. கேட்ட பிறகு நான் சொன்னேன் அந்த 614 சொன்னேன், அவங்கள நீங்கள் கொஞ்சம் இருக்க டேடிங்க அப்படின்னாங்க. அங்கே இருக்காங்க, ஒய் யூ கேன் சிட் திஸ் பிளேஸ்னாங்க, இல்லை திஸ் இஸ் மை பிளேஸ்ன்னா, கோ அண்ட் சிட் டேடின்னாங்க, இப்போ உங்கள் அப்பா கூட உக்காருண்ணா. அப்பா டேடி விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. டேடி பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிளை தூக்கி நான் உட்காந்து சீட்டில் போட்டு டேடியை தூக்கி நடு பக்கம் போட்டு நான் போய் விண்டோவில் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டுருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே, மனே இப்படி கொஞ்சம் வாடா வீடியோ வச்சுட்டு வரேன்னு. வீடியோ எடுக்கிறேன் உட்காந்தது தான் எழுந்துக்கு வேலை. டேடி நான் ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகுறதாச்சும் பார்க்குறேன் டேடி அப்படின்னா, சரி வந்தார் கரெக்டாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னாரு. வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன், எடுத்துகிட்டே வந்துட்டு லேண்டிங் ஆகும்போது அந்த வீல் வெளியே வந்து அப்படி என்னச்சு பாருங்க டங்குன்னு இடிச்சு. அந்த நேரத்துக்கு நான் சீட் பெல்ட்டே போடலைங்க, குள்ளமாக இருக்கிறதுனால எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன், விண்டோ தெரியல. எட்டி பார்த்துருந்தேன், சீட் பெல்ட்டு போட மறந்துட்டேன். நல்ல வேலை டேடி பிடிக்கலன்னா மூக்கு உடஞ்சிருக்கும். ஆமென். நிறைய அனுபவங்கள், நிறைய விளையாட்டு, என்னோட நிறைய விளையாடி இருக்கிறாரு. ஆனால் ஊழியன்னு ஒன்று வந்துட்ட பிறகு மீட்டிங் புக் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரீட் ஆகிடுவார். இப்பான் மெசேஜ் எடுத்துட்டியா, பைபிள் படிச்சிட்டியா? ஏன் அவர் மெசேஜ் எடுத்துன்னு கேட்டார்னா, நான் விடத்தில் ஒரு வாட்டி மெசேஜ் எடுப்பேன், என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னு அவர் சொல்லுவார், என்ன மிஸ்டேக் இது இல்லை அப்படி. வேதத்தில் ரகசியங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு தேவனத்தில் வேதத்தை வாசிக்கலாம், தேவனத்தில் கேட்கலாம். இரண்டாவதாக நான் டேடிக்கிட்ட எந்த வசனத்தை கேட்டாலும் அவர் சொல்லிவிடுவார். இத்தனைக்கு அவர் எதுவுமே படிக்கலை. ஒன்றாம் கிளாஸுக்கு போக சொன்னால் டெய்லியும் பீச்சுக்கு போயிட்டு வருவார். மயிலாப்பூர் பக்கத்தில் தானேங்க பீச்சு, டேடி பிறந்து வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூர். டெய்லியும் ஸ்கூலுக்கு போக சொன்னால் டேடி சொல்லியிருக்காரு, நீலாம் நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரடா, என்னை ஸ்கூலுக்கு போயிட்டு வர சொன்னால் எங்கள் அம்மா நல்லா என்னை பார்த்துணுன்றதுக்காக காலிலேருந்து கரெக்டாக மூணு மணிக்கு ஸ கூல் விடுவாங்களே, ரெண்டரைக்கு பீச்சிலேருந்து கிளம்பிடுவாங்களா, அப்படியே ஸ்கூல் போயிட்டு அப்படியே நல்ல பிள்ளை போகிற வளர் போல 4 மணிக்கு கரெக்டாக ஸ்கூல் பசங்களாடா அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுது. ஹே ஆயிடு அப்படி இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களாடா, அவங்க கூட சேர்ந்து வருது. ஆமேன். எங்கள் ஆயம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவன் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஓ இந்த ஒர்க்கு கூட சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு டெய்லியும் போக ஆரம்பிச்சிட்டார், படிக்கலை. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.